டேய் இங்க பாருங்கடா ஹரிஷ் யூனிஃபார்ம் போடாம பிளாக் கலர் பேண்ட் போட்டு வந்திருக்கான். சரி எனக்கு அம்மா போட்டிருந்ததுல அப்ப அந்த பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டாங்கடா. அதனாலதான் எங்க அம்மா பர்மிஷன் வாங்கியிருக்காங்க மேம்ட. ஒரு வாரத்துக்கு நான் இதான் போட்டு வருவேன். என்னடா அது இவ்வளவு நடந்திருக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்ன அவ்வளவு பெரிய ஆளுங்களா அது? இரு இந்த பேக்லாம் அதுங்களோட தானே. வாங்கடா நம்ம யாருன்னு காட்டுறோம். ஏய் என்ன பண்றீங்க? வாங்க எல்லாரும். நம்மளே மோதிர அளவுக்கு அதுங்களுக்கு தைரியம் வந்துட்டா. பேக்லாம் பத்தியா? எல்லாம் பாப்பிட் பேக்டா, செமையா இருக்குடா. டே இந்த பேக்லாம் நம்ம ஊர்ல கிடைக்க மாட்டேது. நம்மள்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்? இப்ப காட்டணும்டா. அப்படிலாம் சும்மா விட்டுற கூடாது. யாரோட பேக்டா அது? இந்த சுபியோட பேக்டா. எப்பாடே அது செம வாயாடிடா. நம்ம மட்டும் பேக தொட்டான்னு தெரிஞ்சது டைரக்டா பிரின்சிபல் ரூம்ல போய் வத்தி வச்சு விட்டு வந்துரும். இப்படியே பயந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். அதனாலதான் அதுங்க மாட்டுதுங்க. அங்க படுறாடி என்னது? இருக்குல்ல. ஓகே ஓகே சரி, எடுத்து வச்சுட்டு அடுத்த பேக்ல என்னன்னு பாப்போம். அந்த ஸ்கேட்டிங் போர்டு அப்புறம் பாத்துப்போம். சரி அடுத்த பேக் எடுங்கடா. எங்க இருந்துதான் கிடைக்குதுனே தெரியல. நம்ம போராட்டத்துல ஒன்னாவது இருக்கா? அது போல எங்க பத்தியா மிக்கி மவுஸ், இருக்குமா? இதுங்களுக்கு எங்க இருந்து அதெல்லாம் கிடைக்குது தெரியல. எப்படி அதுங்க போய் பார்த்து பார்த்து வாங்குதுங்க? என்னடா அது, ஒண்ணுமே எழுத மாட்டேது. இதுக்கு இருக்கிற லைட் எல்லாம் வேற. டேய் ஒண்ணுமே தெரிய மாட்டேதுரா. இது என்ன பெண்ணடா அது? என்ன லைட் இது? இங்க பாரு டேய், மேஜிக் பெண்டா. எழுதுறப்ப தெரியாதுல்ல, அப்புறமா லைட் அடிச்சாதான்டா தெரியும். அங்க பர்றா செமையா இருக்கு. பிடிஎஸ் பெண் பாத்தியா, சூப்பரா இருக்குடா அப்பா. டேய் ஸ்கேட்டிங் போடுறா. டேய் ஸ்கேட்டிங் போல விளையாடலாமா? சரி சரி, அடுத்த பேக்க செக் பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கேட்டிங் போல எடுத்து விளையாடலாம். எடுத்து வை வை வை, அடுத்த பேக் ஏறா. இது இந்த அபி பேக்கடா. உன்ன சைலண்டா உட்காந்துருக்கோம்ல, அங்க வரா. அதே போலயே பேக் இருக்க, இது உள்ள என்ன வச்சிருக்குன்னு பாப்போமா. நீங்க எல்லாமே ஒரே மாதிரி தான்டா வாங்கிருக்கீங்க. அங்க பேரு ஸ்கேட்டிங் பெண் ஒண்ணு இருக்கு, இது டைமண்ட் பெண். இந்த கலர் கலரா எழுதும்ல. இங்க பாரு, இப்ப இங்க பாரா, கிரீன் கலர்ல சூப்பரா இருக்குடா அப்பா. கிளிட்டர் பெண் போல இருக்குடா. சரி சரி, எல்லாத்தையும் உள்ள எடுத்து வைங்க. அந்த ஸ்கேட்டிங் போல் எடுத்து விளையாடலாம் நம்ம. இப்ப பாருங்க, நான் ஸ்கேட்டிங் போல் எப்படி விளையாட போறேன்னு பாத்துருக்கீங்களா? நீங்களா ஸ்கேட்டிங் போல் விளையாண்டு இப்ப பாரு, என்ன பாத்துட்டு விளையாடுங்க நீங்களும். அப்படி ஜாலியா எப்படி சல்லுன்னு போனோம், எப்படி செமையா இருக்குல்ல. என்ன போல விளையாடுங்கடா. இங்க பாரு கிஷோர், என்ன இங்க பாரு பண்டி, எப்படி சூப்பரா இருக்குல்ல. டேய் செம்மையா இருக்குடா. டேய் நீங்களும் விளையாடுங்கடா, ஜாலியா இருக்குடா. டேய் எடுத்து விளையாடுங்கடா. வாவ் டேய், நீ இவன் வரதே இவன் வரமாட்டான். இருக்கும் வண்டி வாடா, நம்ம விளையாடுவோம். என்னடா அது, போக மாட்டேது. நல்லா இருக்குடா, நல்லா இருக்குடா, ஜாலியா இருக்குடா. சூப்பர்டா அப்பா. டேய் வண்டி பயமா இருக்குடா. டேய் ஏமா போகுதுடா, ஏமா போகுதுடா, ஏமா போகுதுடா. நம்ம
சுரு இங்க வந்து புதுசா வந்த பொண்ணுங்க சுபி அபியாடா என்னடா இவ்வளவு பெரிய பொண்ணுங்களா இருக்குங்க அதான் சொன்னடா சும்மா போயிட்டு இருக்க போயிடுச்சு தள்ளி விட்டு சாரி சொல்லிட்டு போதுன்னு இது இடிச்சா நான் எங்க போய் விழுவோன்னு நினைச்சு பாரு நீ அது பரவாயில்லடா அங்க பாரு அஜய் எப்படி இடுக்கல உட்காந்துருக்கானே ஆமாண்டா அங்க பாரு இடுக்கல எலிக்குஞ்சு போல உட்காந்துருக்கானே டேய் அதனாலதான் நீ இடத்த மாத்திட்டு அங்க போய் உட்காந்துட்டியா டேய் இங்க இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேதுடா Good morning, ma'am. Good morning, students. Very good. இன்னைக்கு தான் நம்ம கிளாஸ் full strengthல இருக்கு. ஏய், இவங்க தான் புதுசா வந்திருக்க கிளாஸ் மேம்மாடா. ஏய், அண்ணா பார்த்தா ஜாலியா இருப்பாங்க போல தெரியுது. அடையாண்டா நீ வேற. பாக்குறதுக்கு தான் அப்படி தெரியும் சாஃப்ட்டா அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்க இடி போல விழுவோம் கம்முன்னு வாய முடிட்டுரு ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் ஆகஸ்ட் நம்ம ஸ்கூல்ல இண்டிபெண்டன்ஸ் டேக்காக சில காம்படிஷன்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ யாருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து நேம் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆனா சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க நம்ம ஸ்கூல்ல இருந்து கம்பல்சரியா அதுல எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம கிளாஸுக்குன்னு ரெண்டு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நேஷனல் ஆந்தம் இன்னொன்னு வந்து டான்ஸ் ஓகேவா இது யார் யார் எங்க இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிடுங்கப்பா நான் சொல்ற பாருங்க பாய்ஸ் நீங்க நாலு பேரும் நேஷனல் ஆந்தம் பண்ணிடுங்க ஓகேவா கேர்ள்ஸ் டான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பேர் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க என்னப்பா எல்லாரும் இப்படி அமைதியாவே உட்காந்துருக்கீங்க அந்த பெஞ்ச் டெஸ்க் எல்லாம் உறங்கிட்டு வாங்க ரிஹர்சல் ஆரம்பிச்சிடலாம் சுடி இப்ப பஹாரா காமெடியா இவனுங்க நேஷனல் ஆந்தம் பாட போறானுங்க டேய் குண்டவை அதுல என்ன காமெடி இவனுக்கு நேஷனல் ஆந்தம் பாட தெரியாதா இல்ல இல்ல நீ பாரு அவனுங்க பாட போறத டேய் பசங்களா என்னடா எல்லாரும் இங்க வந்து ஓரமா நின்னுட்டு இருக்கீங்க அப்படி மிடிலுக்கு போங்கடா போங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க டேய் பண்டி உனக்கு நேஷனல் ஆந்தம் ஃபுல்லா தெரியும் தானே மானத்தை வாங்கிடாதடா பாடிடுறா எனக்கு மேம் நாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா மேம் டேய் உங்களை பாட சொல்லி 10 நிமிஷம் ஆகுதுடா நேஷனல் ஆந்தம் தெரியுமா இல்ல தெரியாதா தெரியாதுனா அப்படியே ஓரமா போய் நில்லுங்க கேர்ள்ஸ் விட்டு நான் பாட சொல்றேன் மேம் என்ன மேம் இப்படி சொல்றீங்க நாங்க சூப்பரா பாடுவோம் மேம் கேர்ள்ஸ் விட நாங்க தான் மேம் நல்லா பாடுவோம் டேய் வாங்கடா அங்க பத்தியா அசிங்கமா போய்டோம் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அது சரி உங்கள நேஷனல் ஆந்தம் பாட விட்டு நம்ம கிளாஸோட மானத்தையே போய் வாங்கிட்டு வந்துருவீங்க போல இருக்கு ஒரு நேஷனல் ஆந்தம் கூட உங்களுக்கு ஒழுங்கா தெரியல என்ன பண்றீங்கன்னா நேஷனல் ஆந்தம் 10 டைம்ஸ் எழுதிட்டு வரீங்க இதுல வந்தே மாதிரம் வேற கோரஸா ஏன்டா டேய் ஓரமா போய் நில்லுங்கடா டேய் கிஷோர் அப்ப நம்ம பாடுன தப்பா இவன் ஒருத்த எப்படி அசிங்கப்படுத்தி நம்ம போறா டேய் எனக்கு வர கோபத்துக்கு போடா இப்படி பண்ணிட்டியாடா டேய் என்னடா இது ரொம்ப அசிங்கமா போச்சுடா மேம் நாங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஈவென்ட்ல கலந்துக்கறோம் மேம் நாங்க ரெண்டு பேரும் பேர நிறைய ஈவென்ட் பண்ணிருக்கோம் மேம் ஓகே அபி சுபி நீங்க ரெண்டு பேரும் சின்னதா ஒரு சாம்பிள் டான்ஸ் ஒன்னு ஆடி காட்டிடுங்க ஓகேனா நான் உங்க ரெண்டு பேர் பேரையும் நோட் பண்ணிக்கிறேன் என்ன அபி ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா என்னடா இது இப்படி பேய் ஆட்டம் ஆடுதுங்க அப்பா டேய் இதுங்க ரியலாவே டான்சர் போலடா அப்பா கலக்குதுங்கடா சூப்பர் சூப்பர் டியர் ரியலி சூப்பர் ஃபண்டாஸ்டிக்கா பண்ணீங்கப்பா நீங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஈவென்ட்ல கலந்துக்கலாம் வாங்கப்பா வாங்க இதே போல நீங்க ஸ்டேஜ்லயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கனா பயங்கரமான கிளாப்ஸ் இருக்கும் சூப்பர் டியர் Thank you ma'am song selection மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு சொல்லுங்க ma'am ஓகே அபி சுபி நான் song செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் நீங்க காஸ்டியூம் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் இந்த காம்படிஷன்லாம் சொன்னால அது என்னன்னா ஸ்பீச் காம்படிஷன் எஸ்ஏ ரைட்டிங் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் எழுதணும் அப்புறம் டிராயிங் காம்படிஷன் கூட இருக்கு பாய்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம கிளாஸ்ல உள்ள எல்லாருமே இந்த காம்படிஷன்ஸ்லாம் கலந்துக்கணும் எஸ்ஏ ரைட்டிங் ஸ்பீச் காம்படிஷன்லாம் ஓகேவா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க
என்னடா அது இப்படி சொதப்பிட்டோம், ஸ்பீச் எஸ்ஏ ரைட்டிங்ல வேற எல்லாமே இங்கிலீஷ்ல வேற இருக்குங்கிறாங்க. டேய் எதுலயாவது ஒரு இதுலயாவது நம்ம பிரைஸ் வாங்கணும்டா, இல்லைன்னா நம்ம மானமே போயிடும்டா.